சென்னை ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட ரயில் நிலையங்களில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் விலை 10 ரூபாயாக மீண்டும் மாற்றப்பட்டிருக்கிறது. கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நடைமேடை டிக்கெட் தற்போது மீண்டும் பழைய விலைக்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். வலா கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ரயில் நிலையங்களில் அதிகமான கூட்டத்தை தவிர்ப்பதற்காக பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டினுடைய விலை என்பது 50 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டு வசூலிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக கொரோனாவிற்கு ஏராளமான பயணிகள் அவர்களோடு உறவினர்களோடு வருவார்கள். அது போன்ற சூழலில் அவர்கள் அதிகமாக வரக்கூடியதை தடுக்கும் விதமாக இந்த டிக்கெட் என்பது உயர்த்தப்பட்டது. தற்போது மீண்டும் 10 ரூபாய் என்ற விதத்தில் டிக்கெட்கள் வசூல் செய்வதற்கு தற்போது சென்னை கோட்டம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல், அதே போல எக்மோர், தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம், காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் உள்ளிட்ட பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகள் என்பது 50 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கொரோனா என்பது கட்டுக்குள் இருப்பதன் காரணமாகவும், அதே போல இயல்பு நிலையில் தற்போது அனைத்து பயணிகளும் வழக்கம் போல பயணம் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் இது தற்போது 10 ரூபாய் என்ற விதத்தில் குறைக்கப்பட்டிருக்கிறது. பாலா வேல்முருகன், இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கட்டண குறைப்பு என்பது எப்போதிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது? இது உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று வரை 50 ரூபாய் என்ற கட்டணத்தில் தான் வசூல் செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த கொரோனா தொற்றின் காரணமாகவே பயணிகள் அதிகமாக, குறிப்பாக பயணம் மேற்கொள்வர்கள் மட்டுமல்லாமல் வழி அனுப்பக்கூடியவர்களும் அதிகமாக வருவதை தடுப்பதற்காக, அதே போல கொரோனா காலகட்டத்தில் மட்டும் இந்த டிக்கெட் என்பது உயர்த்தப்பட்டது. அது அப்போது கடுமையாக விமர்சனத்துக்கு உட்பட்டாலும் கூட இது பயணிகளின் நலன் கருதிதான் உயர்த்துவதாக தெற்கு ரயில்வேயின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இது உடனடியாக 10 ரூபாய் என்ற கட்டணம் என்பது இன்று முதலே அமலுக்கு வருகிறது. இனி உறவினர்களோ அல்லது கூட வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு 10 ரூபாய் டிக்கெட் கட்டணம் செலுத்தி பிளாட்ஃபார்மில் வழி அனுப்புவதற்கு, பயணம் மேற்கொள்வதற்கு அது பயன்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பலம். நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.